வெல்கம் அண்ட் வணக்கம் டு வாங்க சுத்தலாம் சேனல். இன்னைக்கு நம்மளோட வாங்க சுத்தலாம் சேனல்ல ஒரு புது இடத்துக்கு வித்தியாசமான அனுபவத்துக்காக நம்ம போக போறோம். அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாண்ட்ல இருக்கு. இடத்தோட பேரு ஸ்விஸ் மினியேச்சர். ஆமாங்க, மினியேச்சர் இருக்கிற அந்த பார்க்கு தான் நம்ம இன்னைக்கு சுத்த போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்விஸ் மினியேச்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுகானோ அப்படின்ற இடத்துல, லுகானோ லேக் ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் தாங்க இந்த இடம் இருக்குது. ஸோ இங்கே காலையில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு பார்க்கிங் கூட கிடைக்குன்னு சொல்கிறாங்க. பட் ரொம்ப சின்ன இடம் தான். ஸோ சீக்கிரம் போனால் பார்க்கிங் கிடைக்கும், இல்லைனா கஷ்டம்தான். ஆனால் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி சில பிளேசஸ் இருக்குது. ஸோ அங்கே கூட நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு இங்கே விசிட் பண்ணலாம். இங்கே விசிட் பண்ணுறதுக்கு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 20 euros ஆகுது ஒரு ஆளுக்கு. சப்போஸ் நீங்கள் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா இட் வில் பி குட். அது எப்படின்னா பிலோ 15 இயர்ஸ் 2 kids வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி டிக்கெட் வாங்கினீங்கன்னா 54 euros உங்களுக்கு செலவாகும். ஸோ ஸ்விஸ் மினியேச்சரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய ஊயினர் நினைக்கிறேன் அவர் பேர். ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவரோட பையன், இப்போ அதுக்கடுத்து அவரோட பையன், கிட்டத்தட்ட கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா 2020 மார்ச்சில் கொரோனா வந்த அப்போ தான் அவர் வந்து இதை டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்ட்ரகிளையும் எப்படியோ இதை மெயின்டைன் பண்ணி இன்னி வரைக்கும் அருமையாக வச்சு நடந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இது மினியேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டவர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த ஃப்ரெஸ்கோஸ் பாருங்கள், அந்த வாலில் பெயிண்டிங்கிலிருந்து எல்லாமே வந்து ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே ஒரு குட்டி ஃபவுண்டன் இருக்குது, அந்த ஃபவுண்டனில் அதுவும் காயினை போட்டு வச்சுருக்காங்க. இவங்க மினியேச்சருக்காக போட்டு வச்சுருக்காங்களா இல்லை வந்தவங்க போட்டு வச்சுருக்காங்களான்னு தெரியல, பட் அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காகவே இருக்குது எல்லா விஷயங்களுமே. இங்கே இங்கே பாருங்க ஒரு ஃபவுண்டன் எவ்வளோ அழகாக பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பில்டிங்லாம் வந்து பாருங்க, அது வந்து இன்னைக்கு ஸ்விஸ்ஸில் டிரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்க்கலாம், கவனிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டைலில் தான் வந்து எல்லாத்துலேயும் பில்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே குட்டி பண்ணி வச்ச மாதிரியே ஒரு அழகாக வச்சுருக்காங்க. வெல்கம் டு தி ட்ரெயின் ஸ்டேஷன். இங்கே இருக்கிறதே ரொம்ப பிடிச்சது எனக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ஸ் தாங்க. ட்ரெயின்ஸை எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, இதுதான் புது ட்ரெயின் நினைக்கிறேன், அது எஸ்பிபி அவங்களோடது ஸ்விஸ் ட்ரெயின். ஸோ அது ஒரு ஸ்டேஷன் மாதிரி செஞ்சு கண்டினியூஸாக ட்ரெயின்ஸ் போய்கிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு, எல்லா விதமான ட்ரெயின்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. இன்னும் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா வந்து அந்த பெர்னின் எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ரெட் ட்ரெயின்ஸ் அதுலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த பாஸும் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க, ட்ரெயின் அதுக்குள்ளே போய் வர மாதிரி பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் மட்டும் இல்லை பாருங்கள், குட்ஸ் ட்ரெயின்லேருந்து எல்லாமே இருக்குது. இதாங்க மவுண்ட் திட்லீஸ். ஸோ மவுண்ட் திட்லீஸ் உங்களுக்கே தெரியும், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்விட்சர்லாண்ட். ஸோ அதை வந்து இங்கே மினியேச்சராக செஞ்சு வச்சுருக்காங்க, அழகாக மலை மாதிரி பண்ணி அதுக்கு மேலே ஸ்னோஸ்லாம் வச்சு. அது மட்டும் இல்லைங்க, விண்ட் ஸ்டேஷன்ஸும் எவ்வளோ அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ப்ளஸ் அந்த கேபின் 360 டிகிரி வியூ கேபினும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு அது ஆக்சுவலாக ஆப்ரேஷனலாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனிக்கலாம், ஒன்று கீழே இறங்கிட்டு வந்துட்டு இருக்கு, இன்னொன்று மேலே போய்கிட்டு இருக்கு. ட்ரெயின் ஒன்று வந்து பாருங்க, ஸோ சுவிட்சர்லாண்டோட லோக்கல் ட்ரெயின் ஒன்று வந்துட்டு இருக்கு. பாப்போம், நமக்கு லக் இருந்தால் ஹார்ன் அடிப்பார், இப்போ ஹார்ன் அடிக்காமல் போயிட்டு இருக்காரு சைலண்டா. பார்க்குறீங்களா இதுவும் மவுண்ட் திட்லீஸோட இதுதான் மினியேச்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர்பின் பென்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த பென்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் அந்த பாஸ் பிரிட்ஜஸ் எல்லாமே வந்து செஞ்சுருக்காங்க. கூட அந்த பென்ஸும் வந்து நிறையா போயிட்டு போய் மேலே வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அது பார்க்கும்போது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் கொலு வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் சுவிட்சர்லாண்டு வீடுன்னு சொல்லலாம், அதாவது பாஸ் வேலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வீடுகள் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல்லாம் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதையும் வந்து இவங்க ரொம்ப அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்க்கும்போது வந்து நாங்கள் இப்போ தான் வந்து ஜெர்மனியாலாம் போயிட்டு வந்தோம் இட்டாலியில். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா வீடுகள் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்குது, உடன் பேஸ்ட் ஹவுசஸ் தான், வராண்டாஸ் ஆகட்டும் பால்கனிஸ் ஆகட்டும் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பர்பிள் கலரில் ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு தாங்க அது ஞாபகப்படுத்துது. இது வந்து
ஒரு சர்ச்சு, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சிமிட்ரி இருக்கு. ஸோ அதுவும் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பட் அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இங்கே ரோடு போயிட்டு இருக்கு. அந்த ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் போகிற மாதிரி வச்சிருக்காங்க. அதில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போயிடுச்சுங்க. பாருங்க, இந்த காரோட வீல் தனியாக கலந்து இங்கே போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க அதிகம். ஸோ இது டிபிக்கல் சுவிட்சர்லாந்து ஹவுசஸ்ங்க. வேலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீப்பாக தான் ரோட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பெண்டு தான் இருக்குது. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அதில் தான் காரையும் பார்க் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இது டிபிக்கல் ஸ்விஸ் வேலியை வந்து இங்கே ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. லூசன் போகிறார் அவர். இப்போ நல்லா அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ட்ரெயின் போகுது, மேலே ஒரு பாஸ், அங்கே ஒரு ட்ரெயின் ட்ராக் ஒன்று போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பிரிட்ஜு. ஸோ ஒரு பக்கம் வந்து ட்ராக்கு, இன்னொரு பக்கம் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கேசல் இருக்குது. இங்கேயும் சிமிட்ரி. இந்த வியூ பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஐ திங்க் பெலிங்கனாலேருந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணி வரும்போது இல்லை சூரில் பக்கமாக ட்ரைவ் பண்ணி வரும்போதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. நீங்கள் வர வழியிலே வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கே ஆசையாக இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு வியூஸ் அதை அழகாக ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. ஸ்விட்சர்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் இருக்குங்க. எக்ஸ்பிரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பெர்னினா எக்ஸ்பிரஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து கிளேசியர் எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ அதை வந்து அந்த பாஸ்ட்டில் போகிற ஸ்டைல்ஸ் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கார் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து பேசஞ்சர் கார். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் காராக எப்படின்னா, உங்களுக்கு டாப்லேயும் நல்லா கிளாஸ் போட்டிருப்பாங்க. அதனால் வந்து அந்த இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வியூ இருக்கும். நீங்கள் ஸ்விஸ் பாஸ்ட்டில் பாஸ் பண்ணும்போது அந்த பெர்னினா எக்ஸ்பிரஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். ரெண்டு ட்ரெயின் எவ்வளோ அழகாக சிக்னல் போட்ட மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். வந்து அழகாக சிங்க் ஆகி ரெண்டும் மவுண்டனுக்குள்ளே பாஸ் ஆக போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் பிரேக் வேணும்னா பார் இங்கேயே இருக்குது. ஸோ இங்கேயே நீங்கள் காஃபி சாப்பிட்றதுனாலும் சரி, சாண்ட்விச் சாப்பிட்றாலும் சரி சாப்பிட்லாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், அது போய் பார்க்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கு. லெகோ வச்சு பண்ண மாதிரி எப்படி பண்ணியிருக்காங்களே. இது நம்ம தோம மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட ஸ்டைலு, பேக்கில் கிளாஸில் விண்டோஸ்லாம் வச்சு. பைக்கர்ஸ் மீட் நடக்குது அதில். புது பைக் வாங்கி எல்லாம் சாமி கும்பிட்றாங்க போல. கிளாக் டவரில் பார்த்தீங்கன்னா அது எப்படி அப்ளிகேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டிபிக்கல் ஸ்விஸ் ஆர் ஈவன் ஜெர்மனில் கூட கிட்டத்தட்ட அந்த ஸ்டைலில் நான் வீடியோ நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ அந்த பால்கனி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப அழகாக கார்னரில் சூப்பராக இருக்குது. அது பக்கத்தில் வந்து அப்பாத்தேக்கே துரோகேரியா போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபார்மசி அண்ட் ட்ரக் ஸ்டோர். ஸோ
அவங்க பாசையில் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு மெயின் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோங்க. இப்போ நம்ம ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கச்சங்கமாக ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து தான் நம்ம பார்த்தோம் அந்த கிளாசிக் ட்ரெயின் போச்சு. இப்போ அடுத்து ஒரு குட் ட்ரெயின் வந்துட்டு இருக்காரு. அவர் எப்படி வராங்க பாருங்க. குட் டோஃப் அதான் அந்த ஊரோட பேராமா. கார்கோ ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு. மலம் வேறு அடிக்கிறாரு பாருங்க. ஓ இன்னொரு ட்ரெயின் கிளம்புது அங்கேருந்து. ஸோ அந்த கார்கோ ட்ரெயின் வருது. இன்னொரு ட்ரெயின் வந்து ஆக்சுவலாக கிளம்பி போகிறாரு. பேக் சைடில் வந்து ஹார்பர் இருக்குது. நம்ம அதையும் பார்த்துட்டு கிளம்பலாம். இதாங்க ஹார்பரோட ரெப்ளிகா. ஸோ அந்த ஹார்பரில் பாருங்கள், போட்ஸ் மட்டும் இல்லை, ஷிப்ஸ் மட்டும் இல்லை, அந்த க்ரேன்லேருந்து எல்லாமே வந்து அழகாக மினியேச்சர் பண்ணி வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த க்ரேனும் வந்து ஆப்ரேஷனலாக இருக்குது. அந்த அழகாக கண்டெய்னர்ஸ் வைக்கிறதும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி போட்டெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து உங்களுக்கு ஒரு புள்ளி தெரியுதா. ஸோ எல்லா போட்ஸும் வந்து கண்ட்ரோல் பை தட் செயின் நினைக்கிறேன். ஸோ கீழே வந்து ஒரு கயிறோ ரோப்போ வச்சுருக்காங்க. அதில் தான் அது ஆப்ரேட் ஆகும்போது போட் வந்து போய் வந்துக்கிட்டு இருக்கு. ட்ரெயின்லாம் பேட்டரி ஆப்ரேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது பிரச்சனை இல்லை. இந்த போட்ஸ் மட்டும் தண்ணியில் இருக்கிறனால அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போல். ஸோ அங்கே கார்கோ கோல்லாம் எடுத்துகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெயின் வருவாங்க. ஒரு கீழே போய் கிட்ட கட்டிடு. அங்கே ஓட்டை பண்ணி ஸ்பீடாக போனார். ஒரு ரவுண்ட் அடிச்சு போட்டார் பாருங்க. அவரு நல்லா சத்தம் போடுறாரு. இப்போ நம்ம கார்கோ ட்ரெயின் பார்த்தோமே அங்கே, அதுவும் வந்து இங்கே தான் கார்கோ எடுத்துகிட்டு அங்கே போயிருக்கு. இப்போ திருப்பி அடுத்த ரவுண்டுக்கு வருவார் ஃபீல் பண்ணுறது. க்ரேன் எப்படி மூவ் ஆகுது பாருங்க. அப்படி போய் கண்டெய்னர் லோட் பண்ண வேண்டியதுதான் ஒரு வேலை. ஸோ இதாங்க ஸ்விஸ் மினியேச்சர். இங்கே ஒரு கேசல் மேரே ஒன்று இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த ஜேர்னி வந்து எண்டாக போகுது. ஸோ இங்கே தான் நம்ம என்டர் ஆனோம். ஸ்விஸ் மினியேச்சர் போட் பார்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஃபுல் டவுன் அடிச்சுட்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ரியலி லைக் திஸ் பிளேஸ். ஏன்னா சின்ன பசங்களாக இருந்தாலும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒருத்தான் தெரியல எனக்கு. ஏன்னா திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 19 ஃபிரான்ஸ். ஸோ 20 €. வச்சுக்கோங்களேன், 20 € நீங்கள் கொடுக்குறீங்க. மேக்ஸிமம் ஒரு 2 hours இருந்தால் போதும் உங்களுக்கு. அதுக்கு மேலே இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ குட்டி பசங்க வந்து வேணால் கூட்டிகிட்டு வாங்க, அவங்க வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. பெரியவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் கிட்ஸுக்கு நிஜமாலே மஸ்ட் சீ பிளேஸ். ஆமாங்க, உண்மைதான். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். இந்த ஸ்விஸ் மினியேச்சரில் இருக்கிற எல்லா மானுமெண்ட்ஸையும் கவர் பண்ணி ஃபுல் டூர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவையும் மறக்காமல் நீங்கள் பாருங்கள். நீங்களே போய் வந்தால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த வீடியோ நான் போட்டதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். மறக்காமல் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபைனலி மிலானோ. மிலானோ மிலானோட பார்க்குறீங்களா? இல்லைங்க, இது ஒரு ரெப்ளிக்கா. இங்கே ஆச்சரியமாக மிலானோட தோமோ வந்து இங்கே வச்சுருக்காங்க ரெப்ளிக்காவாக. ஸோ அதுதான் பார்க்க வந்தோம். பட் எனிவே, ஸோ நமக்கு ட்ரிப் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எப்பயும் போல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் மகேஷ். நன்றி, வணக்கம்.